ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகேன். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுசாக குட்டியாக ஒரு காரில் தான் பார்க்க போகிறோம். காரும் குட்டி, நம்ம பிளாகும் குட்டி தான், சிறுசான ஒரு வீடியோ தான். அதனால் நம்ம அந்த காரை பற்றி வந்து டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன்லாம் நினச்சிடாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த காரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் காரை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து தட்டி விட்டு விடுங்க அண்டு லைக் பட்டனையும் அமைக்கிறீங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்ப்போம். வாங்க போகலாம். எடுத்தோன்னே என்னடா பானட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி கார் பஞ்சர், அதனால நம்ம பஞ்சர் ஓட்ட போகிறோம், இல்லை ஸ்டெப்னி மாற்ற போகிறோம். இப்போ இந்த ரெண்டு நட்டையும் லூஸ் பண்ணி ஸ்டெப்னியை வெளியெடுக்க போகிறோம். எடுத்து நம்ம ஸ்டெப்னி மாற்றிட்டு நம்மளுடைய காரோட வீடியோவை பார்க்கலாம். இந்த வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஆல்டோ 800, மாருதி 800 இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்குன்னு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்த கார் சைஸ் தான் இருக்கும். அப்படியே நம்ம வீலை மாற்றிட்டு, வீலை மாற்ற மாற்ற நம்ம என்ன பண்ணுவோன்னா, பானை திறந்துருக்கு, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். முக்கி முக்கி மாற்றியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வைப்பருக்கு தண்ணி ஊற்றுற இடம், இது வந்து மோட்ரு, தண்ணி படக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் ஆயில் ஊற்றுற இடம், பைப்புலாம் ரொம்ப இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டெப்னி அண்ட் இது சஸ்பென்ஷனு, இவ்வளோ தாங்க இதுக்குள்ளே இருக்குது. ரேடியேட்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா இது முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் காரு. அண்டு அப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஹூக் ஒன்று, அது பார்த்தீங்கன்னா இந்த பானட்டை ஹோல்ட் பண்ணி பிடிக்குது. இங்கே ஒரு லாக்கரு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காரை பற்றி தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனில் எதிர்பார்த்துறாதீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த காரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இந்த காரில் என்னென்ன பார்க்குறோங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்து ரேவா அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஆர். அண்ட் நம்ம அப்படியே அவுட் ஜூம் அவுட்டில் வந்து பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லைட் இருக்குது, கீழே ரெண்டு லைட்டு அண்ட் மேலே ரெண்டு லைட்டு. கீழே ரெண்டு லைட் வந்து ஃபாக் லைட்டு அண்ட் மேலே வந்து ஹெட்லைட்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இதில் வந்து ரேடியேட்டர் இல்லை. கீழே இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அண்டு இது வந்து வைப்பருக்கு தண்ணி வர இடம் அண்டு வைப்பர் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தோம்னா ஆண்டனா, ரேவா ஐ அப்படிங்கிறதுக்கான லோகோ லெஃப்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே காரை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்ப்போம் வாங்க. வைப்பர் பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நல்லாவே. அண்ட் அப்படியே பொறுமையாக நம்ம சுற்ற ஆரம்பித்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஃபியூயல் கேப் இருக்குது, அதை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் போட்டு, இந்த காரை 3 hours சார்ஜ் போட்டோம்னா 70-75 kilometers வந்து மைலேஜ் கிடைக்கும். இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு இந்த கார் தாங்க கரெக்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பெரிய டேஞ்சர் லைட்ஸ் ஒன்று, கீழே அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, ரேவா ஐ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அண்டு இதுவும் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிவர்ஸ் லைட்டு, இது வந்து ரிவர்ஸ் லைட்டு ரெண்டுமே. இண்டிகேட்டர்ஸு அண்ட் அப்படியே நம்ம இப்போ பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் நாலு பேர் உட்காரலன்னு சொல்லுவாங்க, பின்னாடி உட்காடுறவங்க கண்டிப்பாக ஒரே ஒருத்தர் சமணங்கால் போட்டு தாங்க உட்கார முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூத் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பெருசாக லக்கேஜ் வச்சுட்டு ரெண்டு பேர் போகிறக்கு ஏற்ற காருங்க. அதுவும் டிராஃபிக் சிட்டிஸ்குள்ளோ இந்த மாதிரி ஒரு காரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம. பாருங்கள் ரொம்ப பெருசாகவே இருக்கும் அகலமாக. நம்ம அப்படியே ஜூம் அவுட்டில் வந்து அப்படியே பொறுமையாக காரை இன்னியும் சுத்த ஆரம்பிப்போம். கண்ணாடி லைட்டாக ஹெவியாக ஃபீல் ஆச்சு பார்த்திங்கன்னா. அப்படியே சுற்றுவோம். காருக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கீழே நம்ம வீல் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் டயரு, நார்மல் ரிம்மு அண்ட் அலாய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலு. நம்ம அப்படியே டோரத்துலேருந்து உள்ளே போவோம். உள்ளே போகும்போது அப்படியே ரைட் சைட் டோரில் பார்த்தோம்னா இது வந்து டோர் ஓப்பனரு அண்ட் ஆட்டோமேட்டிக்லாக்காது. அண்ட் இது வந்து ஹோல்டிங்க்கு,
கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் அதெல்லாமே ஹோல்ட் பண்ணுறக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கையில் இப்படி தான், இந்த பஸ்லேயெல்லாம் தள்ளுற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இதுலேயும் தள்ளிக்கணும். இதில் வந்து இப்போ இந்த பழைய கார் மாதிரி சுத்துற டைப்பு ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. இதுதான் நம்ம அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா சீட்ஸு எல்லாமே இவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இது லெதர் ஃபினிஷு, இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. குட்டியாக இருக்குங்கிட்டி நச்சுன்னு இருக்குது காரே. அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் குட்டியாக இருக்குது. இப்படியே உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். இது வந்து ரேவா அப்படிங்கிற ஆர் சிம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோம்னா இது ஏசி ஆன் ஆஃபு, ஸ்பீட் கண்ட்ரோலும் அதில் தான். அண்ட் இது வந்து கூல் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. அண்ட் ஏசி விண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சென்டரில். இது வந்து அப் அண்ட் டவுன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும், லெஃப்ட் ரைட்லாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி ஹீட்ரு கொடுக்கறது. ரேவா இங்கே ஒரு லோகோ இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தோம்னா அந்த சைடு அதே மாதிரி தான், இந்த டோரில் சொன்ன மாதிரியே தான், கீழேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லாவே. இது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு ஓப்பனாக இருக்குது. பார்த்திங்கன்னா சும்மா டாக்குமெண்ட்ஸ் சும்மா ஏதாச்சும் ஒரு பேப்பரை வச்சுக்கலாங்க, நீங்கள் நினைக்குமே இது பெருசாலாம் வச்சுருக்க முடியாது. அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா இந்த சவலை டவேராலையெல்லாம் இருக்கிற மாதிரி அது சும்மா மேலே இப்படி இழுத்து அப்படி லாக் பண்ணுற சிஸ்டம் தான் இதுலேயுமே. அண்ட் திரும்பி இழுத்து கீழே விட்டோம்னா லாக் போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் அண்ட் ஒரு பிரேக்கு இவ்வளோதான், கிளச்செல்லாம் இல்லைங்க இந்த வண்டிக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஸ்பீடா மீட்டர் உள்ளே போயிட்டோம்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸுக்கு ஸ்விட்சு. அண்ட் அப்படியே இது ஸ்பீடா மீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரலைஸ் சென்சாரு அண்ட் சார்ஜிங் சென்சாரு, சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஏற சென்சாரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குது என்னங்கிறது காட்டி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது. அண்ட் அது வந்து ஸ்பீடு, இது வந்து பட்டன் வந்து ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுலேயுமே. அண்ட் நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லா கார்லேயும் போடுற மாதிரி தான் சாவி இதுலேயுமே ஆன் ஆஃப். அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிம் ரைட்டு, இண்டிகேட்டர்ஸும் ரைட் சைடு தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க முக்கியமான பார்ட்டு, ரிவர்ஸு நியூட்ரு ஃபார்வர்டு. அண்ட் இது வந்து பூஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்படி திருப்பினோம்னா கார் முன்னாடி போகும் பின்னாடி போகும், நம்ம ஓட்டும்போது அதை திருப்பி பார்ப்போம். சென்டர் மிரரு, பூட் ஸ்பேஸ் பின்னாடி இருந்து பார்த்தோம்னா, முன்னாடி இருந்து பின்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் அகலமாக பெருசாகவே இருக்குது. இப்போ நம்ம காரை ஓட்டி பார்ப்போம். ஃபார்வேர்டு இப்போ நியூட்ரல் இருக்குது. இப்போ நியூட்ரலேருந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஃபார்வேர்டுக்கு மாற்றுவோம். ஃபார்வேர்டுக்கு மாற்றி கார் எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு போகுதுங்க. கார் ஓட்டுறக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். கார் ஓட்டுற ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, இந்த கிளச் அமைக்கி அமைக்கி கீர் போடுற வேலையும் இல்லை, மிக்ஸி திருப்புற மாதிரி திருப்பிட்டு ஜாலியாக போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்டார்ட் ஆனதும் தெரியல, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த ஸ்மூத்னஸ் அப்படியே இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 2011 மாடல் இந்த காரு. இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 2.5 lakh வருது. அதோட இந்த காரை பற்றி என்ன சொல்கிறதுக்கு, பெருசாலாம் இல்லைங்க. ஃபோர் சீட்டர்னாங்க, ஃபோர் சீட்டர்னு போட்டிருந்தது, ஆனால் பார்த்தீங்கன்னா இது 2 seater தான். அண்டு நம்ம இப்போ ரிவர்ஸ் எடுப்போம். ரிவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் பின்னாடி இப்படி கொண்டு போய் ரிவர்ஸ் அப்படியே இந்த எக்ஸலேட்டர் திருப்பினோம்னா, எக்ஸலேட்டர் முறுக்கணும்னா அப்படியே காரை அழகாக ரிவர்ஸ் வருங்க. அண்ட் இந்த காரை பற்றி பெருசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கெலாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த பூஸ்ட்டுங்கிறத வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அது ஹில் ஸ்டேஷனு அண்ட் லக்கேஜெலாம் வெயிட் ஓவராக வச்சு இழுக்கும்போது அந்த பூஸ்ட் கொடுத்து போனோம்னா கொஞ்சம் நல்லாவே போகும் அப்படின்னு சொன்னாங்க. கார் பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாகவே இருக்குங்க. அவ்வளோதான் நம்ம கார் ரிவ்யூவே, இதோடு அந்த கார் முடிஞ்சிச்சு. இந்த காரில் வேறு எதுவுமே பார்க்குறக்கு இல்லை, அதனால நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, சி யூ ஆன் நெக்ஸ்ட்.